రామాంజలయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చ నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్ సదంగ్రీవరం ప్రణమామి మూర్ధనా భూతం కరస్త మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాః భక్తాన్ విజయం కనకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశ మునిం ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాసదంధి సర్వోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినారెన్నుం తెన్కురుహూరెన్నుం మర్వణీయవన్ పురుణరెన్రుం అరుమరేహలందాది చైలాన్ అడీనయే ఎప్పుడుదుం సింధియాయ్ నెంజే తెలిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மனப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோடை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்கநறியும் தடையா எத்துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் அஞ்சிரையமடனாராய் என்கிற திருவாய்மொழியிலே பறவைகளே நம்மாழ்வார் தூது விடுவதாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார் பரா நாயகி பாவத்திலே பராங்குச நாயகியாக இருந்து கொண்டு எம்பெருமானை கிட்டாத அளவிலே அல்லது விரக திசையிலே பறவைகளை எல்லாம் தூது அனுப்புகிறார் அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். இதுல ஏழாவது பாசுரம் பார்க்கணும், ரொம்ப முக்கியமான பாசுரம் இது. என் பிழை கோப்பது போல பணிவாடை ஏறுகின்றது, என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு, என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கு என்று வாய்ச்சொல், என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீயலையே. மிக முக்கியமான பாசனம் இது என்று சொல்வார்கள். ஒரு கிளியை தூது அனுப்புகிறார். போன பாசுரத்திலே வண்டுகளை தூது அனுப்பிச்சார், வண்டுகள் போகல. சரி, வண்டுகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை, ஆனால் இந்த கிளி நான் சொன்னா கேட்கும். ஏன்னா யான் வளர்த்த நீ இல்லையே, நான் வளர்த்ததானே நீ. அப்ப என்னால் வளர்க்கப்பட்ட கிளியானபடினாலே நான் சொன்னதை நீ கேட்க மாட்டாயா அப்படின்னு இதிலே பாசுரத்திலே வருது. ஆனால் தான் வளர்த்த கிளியை தூது அனுப்புவதாக இந்த அழகான பாட்டு. இது ஏன் முக்கியமான பாட்டு என்று சொல்றோம்னா, இந்த திருவாய்மொழிக்கு சொல்லப்பட்ட குணம் என்ன, அபராத சகத்துவம், க்ஷமா, ஆசிரியர்களுடைய அபராதங்களே பகவான் பொறுத்துக் கொள்வான் என்பது அதை அழகாக இந்த பாசுரம் சொல்லுகிறது. இளங்கிளியே, எம்பெருமானை பிரிந்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வருத்தத்தை அதிகமாக்குவது போல குளிர்ந்த வாடை காற்றானது என் உடலுக்குள் புகுந்து என்னுடைய எலும்பில் நூல் இழையை கோர்ப்பது போல கோர்த்து என்னை வாட்டுகிறது. நான் இப்படி இருந்தாலும் எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே இங்கே வரவில்லை, என்னுடைய அபராதங்களையே பெரிதாக நினைத்து என் பிழையே இணைந்து எனக்கு அருள் செய்யாமல் இருக்கிறான். நீ அவனிடம் போ, அதுவும் அவனுடன் கூட பிராட்டி இருக்கும்போது அந்த சமயத்தில் போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லு. அங்கே நாயகி இருக்கிறாள், அவள் பிழை செய்திருக்கலாம், ஆனால் கூட
உன்னுடைய கருணைக்கு விஷயமாகாத ஏதாவது தோஷம் உண்டோ, உன்னுடைய கருணைக்கு விஷயமாகாத பிழை ஏதாவது உண்டோ என்று போய் சொல்லு அப்படின்னு சொல்லச்ச கூட அந்த கிளி போகலையாம். அப்ப சொல்றா, யான் வளர்த்த நீ அலையே, நீ நான் வளர்த்த கிளிதானே, நீ ஏன் போகலை, நீ போகிறதுக்கு இந்த ஒரு உறவு முறை போகாது போறாதா, நான் வளர்த்தேங்கிறது போறாதா உனக்கு, நீ ஏன் போகலை அப்படின்னு கிளி அனுப்புவது போல இந்த பாட்டு. என் பிழை கோப்பது போல பனிவாடு ஈர்கன்றது, என்பு இழை, என்புனா எலும்பு, அந்த எலும்புல ஒவ்வொரு இழையிலையும் நூலை கோக்கறா மாதிரி இழை கோப்பது போல, நூல் கோப்பது போல, எலும்புக்குள்ள நூலை கோத்தா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி இந்த டெண்டல் காட்டானது என் உடம்புல படும் போது எனக்கு அத்தனை வேதனையாக இருக்கிறது. என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலாருக்கு, என்னுடைய பிழையே நினைந்தருளி, எம்பெருமான் இதையே நினைச்சிருக்கான், தன்னுடைய கருணையை விட்டுட்டான், என்னுடைய பிழையை மாத்திரம் நினைச்சிட்டு எனக்கு அருள் செய்யாமல் இருக்கிறான். திருமாலாருக்கு அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல பிராட்டி இருக்கிறார், அதாவது பிராட்டி இருக்கும் சமயத்துல நீ போய் சொல்லு, அப்போ அவள் எனக்காக பரிந்துரைப்பார் அப்படின்னு நகச்சின் நாபராஜதி என்று சொன்னவர். யார்தான் அபராதம் செய்யாதவர்கள், எல்லாருமே அபராதம் செய்பவர்கள் தான் எம்பெருமான் கிட்ட சொல்றாளா பிராட்டி. பிராட்டி எப்படி பரிந்துரைக்கிறான்னா, தப்பு பண்ணிட்டு வந்தவனுக்கு பிராட்டி எப்படி பரிந்துரைக்க முடியும் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் அவர் சொல்ற வார்த்தை இதுதான், ராமாயணத்துல வரக்கூடிய வார்த்தை நகச்சின் நாபராஜதி, தப்பு செய்யாதவா யார் இருக்கா என்ன அர்த்தம், அவருடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், தப்பு செய்யாதவர்களுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ உனக்கு பாத்திரமே கிடைக்காது, அப்போ உனக்கு கிருபையே கிடையாதுன்னு ஆயிடும். கிருபை இருக்குன்னு நாலு பேர்கிட்ட காமிச்சாதான் கிருபை இருக்குன்னு ஆகும். அபராதம் பண்ணாதவர்கள்கிட்ட தான் நான் கருணை காமிப்பேன் அப்படின்னா முதல்ல அது கருணையே கிடையாது. ஏன்னா கருணைனா என்ன அர்த்தம்னா, அபராதம் பண்ணவர்கள்கிட்ட அந்த அபராதத்தை மன்னிச்சு அந்த மாதிரி இருந்தால் தான் கருணை ஆகும். அபராதம் பண்ணாதவர்கள்கிட்ட பண்றதுக்கு கருணையினே பெயர் கிடையாதுன்னு ஒன்று இருக்கட்டும். ரெண்டாவது முக்கியமானது, அபராதம் பண்ணாதவர்கள் யாருமே கிடையாது. நகச்சின் அபராட்சதி, கருணா விஷயமானவா எல்லாமே அபராதம் பண்ணவாலதான் இருக்க முடியும். அதனால பிராட்டியானவர் உமக்கு அந்த பெயர் வேணுமா வேண்டாமா, நீர் கிருபாவான் அப்படின்னும் கருணை பெருங்கடல் அப்படின்னும் வேதமும் இத்திகாசங்களும் புராணங்களும் எல்லாரும் சொல்றாளே, அந்த பெயர் நிலை நிக்கணுமானால் இவளுக்கு அனுகிரகம் பண்ணாதான் முடியும், வேற வழி கிடையாது. அபராதம் பண்ணாதவர்கிட்ட அனுகிரகம் பண்றேன், நான் யாருமே உமக்கு கிடைக்க மாட்டாள் அப்படின்னு பிராட்டி எடுத்து சொல்றாரா. அதனால அப்படி சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய சன்னிதியிலே அவர் பக்கத்துல இருக்கும் இருக்கும்போது நீ போய் சொல்லணும். யான் வளர்த்த நீவல்லையே, இதுக்கு முன்னாடி சொன்ன நாரை முதலானதெல்லாம் போகலைன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் வளர்த்தவள் தானே நீ, அதனால் நீ போகலாமே அப்படிங்கிறதாக இந்த கிளியை இவள் அனுப்புகிறாள். இந்த பாசுரத்தில் என் பிழை கோப்பது போல பனிவாடை ஈறுகின்றது, என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு, என் பிழைத்தாள் திருவிடையின் தகவலுக்கு என்றொரு வாய்ச்சொல், என் பிழைக்கும் இளங்கினியே நான் வளர்த்த நீயலையே, என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலான் அழகா ஒரு வார்த்தை ஒன்று அருளா பிரயோகம் பண்ணியிருக்க, என் பிழையே நினைச்சிருக்க தன்னுடைய கருணையை நினைக்கல அருள் பண்ணலன்னு தான் சொன்னோம், என் பிழையே நினைந்த அருளிங்கிறார், என் பிழையே நினைச்சிருக்க அங்க ஒரு அருளின் போட்டிருக்க, ஆனா எனக்கு அருள் பண்ணல. அருளிங்கிறது உபச்சாரமாக பெரியவர்கள் கிட்ட சொல்ற வார்த்தை, வந்து அருள வேணும், இங்க ஆத்துக்கு வரணும்னு சொல்ல மாட்டா, இங்க வந்து அருள வேணும், எனக்கு சொல்லி கொடுத்து அருள வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா, என் பிழையே நினைந்து அருளின்னு இருக்கார் அவர் அப்படின்னு வேடிக்கை, என் தப்பையே சொல்லின்னு இருக்கார், என் தப்பையே சொல்லி அருளின்னு இருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேடிக்கையான வார்த்தையை அருளார் இங்கே பிரயோகம் பண்ணியிருக்க. திருமாலும் பிராட்டி இருந்தால் சகதர்மச்சரியும் சௌதேகே சம்மந்திரித்த ஜெகஜிதாம் அனுகிரகம் ஐயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் அப்படின்னு அவளுக்கு அருள் இல்லைங்கிறதே கிடையாது பிராட்டிக்கு, எல்லாருக்கும் எப்பவுமே அனுகிரகம் தான், நிகிரகம்னா என்னன்னே தெரியாதான். அப்போ என் பிழைத்தால் திருவடியின் தகவனுக்கு, அங்க போய் சொல்ல வேண்டிய வார்த்தை அழகான வார்த்தை கேட்டா, என் பிழைத்தால் திருவடியின் தகவனுக்கு, திருவடினா சுவாமின்னு அர்த்தம், உம்முடைய தகவனுக்கு உம்முடைய தயைக்கு இவள் என் பிழைத்தாள், உம்முடைய தயைக்கு இவளையே விஷயம் ஆகல, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார்கள் அப்படின்னு சொல்லணுமா என்று ஒரு வாய்ச்சொல், இந்த ஒரு வாய்ச்சொல்ல நீ ஏன் சொல்லல
என் பிழைக்கும் இளங்கிளியே, அந்த கிளி இருக்கும் இல்லையோ, அந்த கிளியும் என் பிழைக்குமா, அதுவும் நோவு கொடுக்கறது. கிளி ஆனது இருக்கேன், அதுவும் என்பு இழைக்கும், என்னுடைய எலும்பு எல்லாம் செதுக்குகிறது அப்படின்னு அர்த்தம். அதுவும் இங்கிருந்து போக மாட்டேங்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கிளி இவ்வளவு கிளி தானே, அதனால எம்பெருமானுடைய திருநாமங்களையே எப்பவும் சொல்லிட்டு இருக்குமா. அந்த திருநாமத்தை சொல்லாதேன்னு சொன்னா கூட கேட்காது. இப்போ முதல்ல சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திட்டபடினால அது வந்து மேல மேல எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்கபடினால அது நீயும் என்ன துக்கப்படுத்துகிறாய் அப்படிங்கிறார். அழகா சொல்றார் பிள்ளான்னு சொல்லும் போது, உன்னுடைய நிறத்தையே காட்டியும் அவனுடைய திருநாமத்தை சொல்லியும் என்னுடைய எலும்பை இழைகிற இளங்கிளியே, இளங்கிளியே உன்னுடைய நிறத்தை காட்டி. அந்த கிளிப்பு கிளியுடைய நிறம் பார்த்தா கிருஷ்ணனுடைய நிறம் ஞாபகம் வருவான். அந்த நிறத்தை காட்டியும் திருநாமத்தை சொல்லியும் என்னை படாதபாடு படுத்தரடி. நீ என்ன பண்ணணும் கேட்டா, அவருக்கு சொல்லும் இடத்தில் அவர் வார்த்தையை மறுத்தருளிலும் திராட்டியத்தின் முன்பே வைத்து சொல்ல வேணும். இத்தனையும் உறவு போராதோ என்கிறார். திராட்டியத்தின் முன்பே வைத்து செய்யணும், நமக்கு இந்த உறவு போராத, நான் வளர்த்தேன் இந்த உறவு உனக்கு போராதா அப்படிங்கிறதாக அருளை செய்கிறாரா. இந்த பாசுரத்துல திருமால் அப்படிங்கிற உயிரான வார்த்தை, அதாவது எம்பெருமான் நம்முடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து கொள்வான் அப்படிங்கிறதுக்கு காரணம் அவன் திருமால், பிராட்டியோட எப்பவும் சேர்ந்து இருக்கான் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதனால இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லும் போது சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில அழகா அதை சொல்ற, அனுகத மகிஷி சந்நிதேகே. பெருமாளுக்கு அனுகதமாக, பெருமாளுக்கு ஏற்றதான, பெருமாளை விட்டு பிரியாமல் பிராட்டி எப்பொழுதும் இருக்கிறபடியால் பெருமாளுக்கு அந்த குணம் உயர்ந்து இருக்கு அப்படிங்கிறார். திராணே பத்ரத்வஜத்வாதே சுபநயனதயாம் ஸ்வார்த்தலாபேர்த்தி பாவாத் திவ்யன் மேகஸ்வபாவாத் ஜகதுபஜனன ஸ்தாபனாதி பிரியத்வாத் காருண்யாத்தத்வயோகாத் அனுகத மகிஷி சந்நிதேஹே தங்கதைர்ஜாத் நானாபந்தைஹி கிருஷ்ணம் அப்படின்ற ஸ்லோகத்துல அனுகத மகிஷி சந்நிதேகே அப்படின்னு பெருமாளுக்கு எப்போது மறந்தா கூட பிராட்டி இருந்து சொல்லி வச்சு அந்த கொரணியை வளர்க்கிறாராம். அதனால அதை இந்த பாட்டு குறிக்கிறது. இப்படி கிளி தூது அனுப்புகிறார், ஆனா கிளி போகல. அடுத்தது சிறு பூவாய் அப்படின்னு பூவை, பூவைன்னு ஒரு பட்சி, அந்த பட்சியை தூத்து அனுப்புறாளாம், ஆனா அதுவும் போகல. அப்ப அதுவும் போகலன்னா இனிமே எம்பெருமான் வருவாங்கிற ஆசையே இல்லை, விட்டு போச்சு. எம்பெருமான் இனிமே வரமாட்டான் அப்படின்னா இனி நானும் முடிய வேண்டியதுதான், என் உயிரும் முடிஞ்சிடும், அவனை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது. அதனால அந்த பூவையை கொட்டு பூவையே இனி நானும் இருக்க மாட்டேன், இனிமே உனக்கு ஒரு உணவு தேடணும்னா அதுக்கு வேற யாராவது பார்த்துக்கோங்கிறான். அதனால நான் தானே உணவு கொடுத்துருக்கேன், இனிமே நானும் இழந்து என்னையும் இழந்துட்டேன்னா உனக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, வேற எங்கேயாவது இடத்துக்கு போய் சேரு அப்படின்னு கொஞ்சம் உபாலம்பத்தோடு கூட சொல்ற வார்த்தை. அடுத்த பாசுரத்திலே எட்டாவது பாட்டு, நீ இலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கு எந்தூதாய் நோயனது நுவலன் அனுவலாதே இருந்துழிந்தாய் சாயலோடு தனிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே. சிறு பூவை பரவியே, நீ இங்கிருந்து எம்பெருமானிடம் தூதனாக போய் அவனை பிரிந்து நான் படுகிற வருத்தத்தை எல்லாம் அவனிடம் போய் சொல்லு என்று சொன்னேன், ஆனா நீ போகவில்லை. இனி என்ன செய்வது? எம்பெருமான் எங்கே வருவான்? அவன் வரமாட்டான். என்னிடம் வராமல் இருப்பதே அவனுக்கு சுபாவமாக ஆகிவிட்டது. எம்பெருமான் வராது இருக்கும்போது என் உயிரும் நிற்காது, நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால் உனக்கு உன்னுடைய அழகிலே பால் அன்னத்தை ஊட்டுவதற்கு வேறு யாரையாவது நீ தேடிக்கொள் அப்படின்னு இந்த பாசுரத்தினை சொல்ற. நீயலையே சிறு பூவாய், சிறு பூவாய் அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கான், அது சின்ன பூவை பறவை, நல்லது கெட்டது எதிரெல்லாம் தெரியாமல் இருக்க அந்த நல்ல அந்த அதை பார்த்து நீ அலையே, நீ இல்லையா அப்படிங்கிற, நான் எத்தனை நாள் உன் கூட பழகியிருக்கேன், உனக்கு அன்னத்தை கொடுத்துருக்கேன், நீயா இல்லையே, நான் சொன்னதை நீ செய்யலையே அப்படிங்கிற.
நீயலே சுருபுவாய். என்ன சொன்னா, நெடுமாலாருக்கு என் தூதாய் நோய் எனது நுவல், என்னுடைய நோயை போய் அவனிடம் சொல்லு, என்னுடைய தூதாக போய் சொல்லு நெடுமாலாருக்கு. நெடுமாலார் அப்படின்னா ரொம்ப தூரத்துல, நெடுனா ரொம்ப தூரத்துல இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வெகு தூரத்திலே இருக்கிறவர், மால்னா எம்பெருமான் அர்த்தம். வெகு தூரத்திலே இருக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, என்னிடம் வராம இருக்கிறதே அவனுக்கு சுபாவமாக அவ்வளவு தூரத்தில் இருக்கணும், அப்படி சுபாவமா நெடுமாள் பெயர் வச்சிருந்தவன். என் தூதாய் நோய் எனது நுவல், என்னுடைய நோய் இருக்கொள்ளியோ, என்னுடைய துக்கம், அவனை பிரிந்து நான் படுகிற பாடு அதை போய் சொல்லு அப்படின்னா நுவலாதே இருந்து, நீ போய் சொல்லாம இங்கேயே உட்காந்து இருக்கேன். அப்ப அவன் வரமாட்டான், நீ சொல்லலைன்னா அவனும் வரமாட்டான். அவனுக்கு வருது, அவனுக்கு சுபாவம் இல்லை, அவன் வரலைன்னா என் உயிர் முடிந்துடும். அதனாலே சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான், என்னுடைய சாயலை என்னுடைய அழகெல்லாம் மொத்தமும் போயிடுத்து. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய அவயவ காந்தி சரீர காந்தி எல்லாமே மொத்தம் இழந்து நான் தோண்டு போயிருக்கேன். இனி உனது வாய் அழகில் இன் அடிசில் வைப்பாரை நாடாயே, உன்னுடைய வாய் அழகுல மூக்கு நுனியில இன் அடிசில்னா அடிசல்னா பால்னாலே செய்த பால் சோறு, அதை வைப்பாரை நீயே நாடி போய்கொள், யார் ஊட்டுவாளோ அவளோட நீயே போய்கொள் அப்படின்னு சொல்வதாக இந்த பாட்டு. இங்கே நெடுமாலார் அப்படின்னா பொதுவா மால் அப்படின்னா ஸ்நேகம் உடையவன் அர்த்தம், நெடுமால் அப்படின்னா தீர்க்கமான ஸ்நேகம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் பக்தர்களிடம் தீர்க்கமான ஸ்நேகம் உடையவன், மாலே மணிவண்ணா என்றுதான் சொல்ற மாதிரி நெடுமாலா நெடுமாலே அப்படின்னு ஆண்டாலும் சொல்ற அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை சொல்லல, இந்த இடத்துல நெடுனா தூரத்துல இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி, நெடுமாலாய் எனக்கு அரிய எனக்கு அரியனாகையே தனக்கு ஸ்வரூபமாயிருக்கிற அப்படின்னு, என்னை ரொம்ப தூரத்துல இருக்கிறதே தனக்கு சுரூபமா வச்சிருக்கானே பகவான், அவனிடம் போய் சொல்லு, நீ சொல்லியே என் உயிரானது முடிந்தது கிடாய், உனக்கு ரட்சகரை தேடாய் என்று சொல்லுகிறாய், என் உயிர் முடிந்துடுத்து. நீங்களையே சிறு பூவாய், பூவையே நீ இல்லை அப்படிங்கிற, நீ இல்லைனா நான் படுற கஷ்டத்தை பார்த்து நீயும் கஷ்டப்படுவியே, அப்படிப்பட்ட நீ இல்லையா? அதனால தன்னுடைய அவசாதத்தை கண்டு அவசன்னமாகிற பூவையை நோக்கி, அப்படிப்பட்ட பூவை பறவையை நோக்கி இந்த பாசுரத்தை சொல்லுகிறார். நோய் எனது நுவல் என்ன, என்னுடைய நோயை சொல், அழகான வார்த்தை நோய் அப்படிங்கிறது. எம்பெருமானை பிரிந்து படுகிற துக்கம் இருக்கோ அதை நோய் அப்படின்னு சொல்லுகிறார். அத்தனை துக்கமா இருக்கான், நோய் எனது நுவல் என்ன, நுவலாதே இருந்தொழிந்தாய், விரக வியாதி அது, வெறும் விரகம் மாத்திரம் இல்லை. ஏன்னா இவளை இத்திரப்படாத பாடுபடுத்துறபடினால என்பிடை கோப்பது போல பணிவாடை ஈறுகின்றது அப்படின்லாம் சொல்ற ரீதியில இவளை படாதுபாடு படுத்துறபடினாலே அதை நோய் அப்படின்னு சொல்றான். சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான், அதாவது எம்பெருமானை பிரிந்திருப்பதே ஒரு நோயாக நினைக்கிறாளா அவெல்லாம். அதான் உடம்பு சரியில்லையா அப்படின்னா கோயிலுக்கு போக முடியல, அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்ற மாதிரி எம்பெருமானை பிரிந்து இருக்கிறதே ஒரு நோயாக ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்ரீ பரதாழ்வான பார்த்து சொல்றா. இவர்கள்லாம் ராமனை விட்டு பிரிஞ்சு அதுவே பெரிய நோயா நினைக்கிறா, பெருமான் காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு ஒன்னு புத்திர கச்சிட்டு நதே வியாதி, அவர் மயக்கம் போட்டு விழுந்த போது பக்கத்துல கௌசல்யா சுமித்ரா கைகேயி அவர்கள்லாம் போய் புத்திரான்னு கூப்பிட்டு, கச்சின் நதே வியாதி, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு, உடம்பு சரியில்லையா உனக்கு, ஏதாவது ஆயிடுச்சா, ஏன்பா இப்படி இருக்கேன்னு பரதன் மெதுவா எழுப்புறான். எழுப்பி ஒன்னும் உங்ககிட்டதான் மொத்தமும் இருக்கு, நான் உங்களைதானே உன்னதானே நாங்கள்லாம் நம்பியிருக்கோம், தொய்யாயத்தம் மொத்தமும் இந்த குலத்துல இந்த தேசத்துல இங்க இருக்கிற மொத்த பேரும் ஒன்னதாப்பா நம்பி இருக்கா, நீ எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னா. அழகான ஸ்லோகம் இதுக்கு பொதுவா என்ன அர்த்தம் சொல்லுவா, ஸ்ரீராமனும் இல்லாத போது தசரதனும் இல்லாத போது நாங்கெல்லாம் உன்னதானே நம்பி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவா. ஆனா நம்ம ஆச்சாரிய ஒரு அழகா ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா, ஸ்ரீராமனை திருப்பி அழிச்சுட்டு வரதுக்கு ஒன்னதானே நம்பியிருக்கோம் அப்படின்னு, பெருமாளை போய் நீ தான் போய் திருப்பி அழிச்சிடணும்னு அதுக்கு ஒன்னதானே நாங்க நம்பியிருக்கோம் அப்படின்னு. அதனால இந்த குலத்துக்கும் இந்த தேசத்தில் இருக்க ஜனங்களுக்கும் மொத்த பேருக்கும் நீதான் ஆச்சரியம், உனக்கு ஏதாவதுன்னா எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்றதாக அழகான ஸ்லோகம் இருக்கு. ஆக பரதாழ்வார் ராமனை போய் சேவிக்கிற வரைக்கும் நோவுபட்டு இருந்தார், வியாதியோடு இருந்தான் இருக்கு ராமாயணத்துல. அதனால இந்த விரக வியாதிங்கிறதே அதுவே ஒரு போய் பெரிய நோயா. அதனால நோய் எனது நுவல் என்ன, நுவலாதே இருந்துணிந்தான் சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான். இதுல கடைசியில ஒரு சின்ன ஐதிக்கியம் ஒன்று சொல்றது உண்டு, அழகான ஐதிக்கியம். சுவாமி பெரிய திருமலை நம்பிகள் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதியிருந்தார்,
ஸ்ரீ ராமானுஜருடைய ராமாயண ஆச்சாரியர். அவர் திருமலையில் எழுதியிருந்தார். அவருக்கு அந்திம காலத்தில் அவருக்கு திருவாராதனம் பண்ண முடியாமல் போயிடுத்து. பெருமாளுக்கு ஆத்திர பெருமாளுக்கு கிருஷ்ணன் பெருமாள் எழுதியிருக்கார். திருவாராதனம் பண்ண முடியாமல் போகும்போது ரொம்ப தளர்ந்து போயிருக்கார். அவர் நடக்க கூட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ கஷ்டப்பட்டு பெருமாள் சன்னதி அங்கே போய் அங்கே இந்த பாட்டை விண்ணப்பம் பண்ணாராம். சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான், இனி உன்னது வாயலுகில் இன்னடிசில் வைப்பாரே நாடாயே. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுத்து, இனிமே உனக்கு திருவாராதனம் பண்ணிக்கு உனக்கு வாயல்களை அடிசில் வைக்கக்கூடியவரை நீயே தேடிக்கொள், உனக்கு ஆராதனம் பண்ணுறவரை நீயே பார்த்துக்கொள், பெருமாள் கிட்ட விஜயாபனம் பண்ணார் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை ஒன்று எடுத்து சொல்கிறார். இந்த பாட்டினுடைய அர்த்தத்துக்கும் அதுக்கும் பெரிய அளவில் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு முன்காலத்தில், ஆச்சாரியர்கள் இந்த பாசுரத்தை அப்படி விநியோகம் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது அதுவும் ஒரு ஆனந்தமாக இருக்கு. இந்த பாசுரத்தில் இந்த இளங்கிளியை பார்த்து சொல்றதாக இருக்கு. நீ உன் வாழைகள் இல்லை வைப்பாரு நீ பார்த்துக்கோ என்று சொல்லுவதாக இருக்கு. இந்த பாட்டினுடைய தாற்பயமாக சுவாமி சாதிக்கக்கூடியது சங்கதைர்க்யாது அப்படின்னு. சங்கதைர்க்யாது, சங்கம்னா ஸ்நேகம், தீர்க்கம்னா நீண்ட நீண்ட ஸ்நேகம் உடையவன் அப்படின்னு. இதனால நெடுமாள் அப்படின்னா நீண்ட ஸ்நேகம் உடையவன் அப்படின்னு அர்த்தத்தை சுவாமி தேசியின் திருவிழம் பத்திருக்க. இங்க பிள்ளான்னு வந்து வேற அர்த்தம் சாய்ச்சேன்னு சொன்னோம், ஆனா ரெண்டு அர்த்தமும் சொல்றது உண்டு. நீண்ட ஸ்நேகமுடையவர் அப்படின்னு எம்பெருமான் நமக்கு ரட்சகன், அதாவது எம்பெருமான் நம்மளுடைய அபராதங்களெல்லாம் பொறுத்துப்பான். ஏன்னா நம்ம கிட்ட அத்தனை ஸ்நேகம் இருக்கு, மாலையே மணிவண்ணான்னு சொன்ன மாதிரி ஸ்நேகத்தினால்தானே அபராதங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது போகும். அம்மாவுக்கு குழந்தைகிட்ட நிறைய ஸ்நேகம் இருந்தா அந்த குழந்தை பண்ற தப்பு எதுவுமே தெரியாது. எதுவானா இது நல்லதுதான், எதிராத்து பையன் தான், இது கிறிஸ்துவன் அதை தான் சொல்லுவாங்க தவிர இந்த குழந்தை எதுவும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஆசிரியர்கள் கிட்ட ஸ்நேகத்தினாலே அப்பா பண்ண தப்பெல்லாம் கூட பெருமாள் வந்து வாத்சல்யத்தோடு கூட குழந்தையா நினைச்சு பாவிச்சுட்டு இருக்கானா. அதனால க்ஷமாங்கிற குணத்துக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த திருநாமம். அதனால ஸ்னேக தைரியாது அப்படின்னு நெடுமாங்கிற திருநாமத்தை வச்சு இங்கே சாதிக்கிற. காருண்யாத்தோகாது அனுகத மகிஷி சந்நிதேக சங்க தைரியாது. இதிலிருந்து பூர்வாச்சாரியர்கள் இந்த ரெண்டு அர்த்தத்தையுமே இங்கே திருவுளம் பற்றி இருக்கார்கள் என்பதாக தெரிகிறது. பல வியாக்கியானங்களில் இந்த விஷயம் இருக்கு, ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது நாடாத மலர் நாடி நாடோறும் நாரணம் தன் வாடாத மலரடை கேள் வைக்கவே வகுக்கின்னு வீடாடி வேற்றிருத்தல் வினையற்றதென் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் உரை தீராய் எனதுடலே. இந்த பாசுரத்திலே வாடை காற்று, அந்த காற்றை தூது விடுகிறார். பட்சியெல்லாம் தூது விட்டுதாச்சு, இப்படி பார்க்குற பக்கத்தில் பட்சி ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு வாடை காற்று ஒன்று வந்துதான், அது வந்து இவள் உடலுக்குள்ளே புகுந்து இவள் உடலை பேதிக்கிறது, சின்ன பிள்ளை மாக்குறது, இவள் உடலை பிளக்கிறது. அதே அதை பார்த்து அதோட பேசுகிறார். அந்த அந்த வாடை காற்று இருக்குள்ளோ அது இவள் உடலை பிளந்து இவளுக்கு துக்கத்தை கொடுக்குறோன்னே எம்பெருமான் அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கானா அதை அப்படின்னு நினச்சிருந்துட்டான் இவோ. ஓஹோ, உன்னை எம்பெருமான் அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கானா, போய் அவளை போய் நோவுபடுத்து அப்படின்னு சொல்லி ஒன்று நினச்சிருக்கானா அப்படிங்கிறதுக்காக நினைச்சிருந்து அந்த வாடை காற்றினோட இவள் பேசுகிறது இந்த பாட்டு அப்படின்னு. ஊடாடு பணிவாடாய் வாடைக்காற்று, நாராயணன்கிறவன் எல்லாருக்கும் சுவாமியானவன், அவனுடைய திருவடி கீழே அவனுக்கு பூஜை செய்ய தேவையான சந்தனம் புஷ்பம் முதலான எல்லா பதார்த்தங்களையும் பல பக்கங்களிலும் தேடி நான் எடுத்துக்கொண்டு எல்லா காலங்களிலும் எல்லா விதமான கைங்கறிகளும் செய்வதற்காக இருக்கிறேன். என் சொரூபமே அதற்காகத்தான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் செய்ய முடியாமல் எம்பெருமானை விட்டு பிரிந்து நான் இருக்கிறேன், பாக்கியம் இல்லாத இருக்கேன். இப்படி இருக்கிறதுனால என்ன பயன், எந்த பிரயோஜனம் இல்லையே. இந்த விஷயத்தை அவனிடம் போய் சொல்லு, இப்படி தான் இருப்பதே பலன் இல்லை அப்படின்னு சொல்லி உனக்கு கைங்கரியம் பண்ண முடியாமல் தான் இருப்பதே பயனில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாள் ஒருத்தி அப்படிங்கிறத அவனிடம் போய் சொல்லு. அப்படி அவன் அதை கேட்காமல் போனால் நீ திரும்பி வந்து இப்போ செய்கிற மாதிரி என் உடம்பை பிளவுபடுத்து, இப்போ என்னை கஷ்டப்படுத்துகிறோ இல்லையோ, நீ போய் எம்பெருமான்கிட்ட சொல்லி அவன் இந்த வார்த்தையை கேட்காத திரும்பி வந்து மறுபடியும் என்னை நீ கஷ்டப்படுத்த ஆரம்பி அப்படிங்கிறதாக வாடை கிட்ட சொல்ற. வாடை வாடை காற்று, இந்த இந்த பாசுரத்திலே நாராயண நாமம் இருக்கு. நாராயணன்
நாடாத மலர்த்தா நாடி நாடோறும் நாரணந்தன். நாராயணன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத திருநாமம், தமிழ்ல நாரணன் அப்படின்னு சொல்ற வழக்கம். நாராயணன்னா எல்லாருக்கும் சுவாமி அப்படின்னு அர்த்தம், எல்லாம் எம்பெருமானை சேர்ந்தவை அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் வந்து இங்கே என்னுடைய கஷ்டத்தை பார்த்து, எல்லாருக்கும் ரட்சகனா இருக்கு அப்படினாலே என் கஷ்டத்தை பார்த்து அவன் இங்க வரணும். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய சுவாமியா இருக்கிற அப்படினாலே அவனுக்கு நான் கைங்கரியம் செய்யணும், கைங்கரியம் செய்யாம இருக்கிறது எனக்கு சுரூபம் இல்லை. அவன் திருநாமத்தை வைத்து பார்த்தாலும் என்னுடைய சுரூபத்தை வைத்து பார்த்தாலும் அவனுக்கு கைங்கரியம் தானே செய்யணும், அதுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எம்பெருமானிடம் போய் சொல்லு என்று சொல்வதாக இந்த பாட்டு. நாடாத மலர் நாடி, பல விதமான புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்து எம்பெருமான் கிட்ட நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. நாடாத மலர் அப்படின்னா கிடைக்காத புஷ்பங்கள்லாம் கூட என்னென்ன கிடைக்கல அதெல்லாமே நான் சம்பாதிச்சுட்டு வரணும், எட்டு திக்குகளிலும் புஷ்பங்களை கொண்டு வரணும் அப்படின்னு. செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் அப்படிங்கிற பெரியாதுதான். பொதுவாக எட்டு புஷ்பம் அப்படின்னு ஒன்று சாஸ்திரங்களை சொல்றது உண்டு, சம்ஸ்கிருதியும் அஷ்ட புஷ்பம் பெயர். இங்கே எட்டு பூக்கள் அப்படின்னு தமிழ்லையும் இருக்கு, எட்டு பூ எட்டு பூங்கிறாலே அது என்ன எட்டு பூ என்ன கணக்கு அப்படின்னா, அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா, சர்வபூததயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேடதான் ஆரம்பிச்சு எட்டு புஷ்பங்களை சாஸ்திரம் சொல்லுது. அதாவது வெளியில சமர்ப்பிக்கிற புஷ்பம் இருக்கட்டும், அஹிம்சா சர்வபூத தயா எல்லாருக்கும் கருணை, இந்திரிய நிகிரகா முதலான புஷ்பங்கள் இருக்கு. எம்பெருமானுடைய திருவாதனத்தில் திருவாராதனத்தில் உபயோகப்படுத்த வேண்டிய புஷ்பங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த புஷ்பங்களை காட்டு, அஷ்ட புஷ்பீஷ்ட அஷ்டாங்க யோக கஹான்னு தேசிய திருநாமம் கூட வரும். இந்த அஷ்ட புஷ்பத்தினாலே அவர் அஷ்டாங்க யோகம் திருவாராதனம் பண்ணார் அப்படின்னு வரும். அதனால ரொம்ப முக்கியமான, அதாவது இதெல்லாம் உள்ளர்த்தம். புஷ்பம் அப்படின்னு வெளியில இருந்தா கூட உள்ள பார்த்தாலும் இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்கு. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூததயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷத, ஞானம் புஷ்பம் தபுஷ்பம், தியானம் புஷ்பம் தசைவச, சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணு பிரீத்திகரம் பவேத். எம்பெருமானுக்கு பிரீத்திகரமாக அஷ்டவிதம் புஷ்பம் இருக்கு, அஹிம்சா இந்திரிய அடக்கம், எல்லாரிடத்தும் கருணை பொறுமை, ஞானம் தபஸ் தியானம் சத்தியம் என்பதாக எட்டு புஷ்பம் இருக்கான். இதுதான் பெருமாளுக்கு வெளியில் இருக்க புஷ்பத்தை காட்டும் முக்கியமாக சமர்ப்பிக்க வேண்டிய புஷ்பம் இந்த எட்டு புஷ்பம் அப்படின்னு இது உள்ளர்த்தம். இல்லைன்னா எந்த செய்யும் உள்ள பூ கொண்டு ஆழ்வார் சொன்ன மாதிரி பல பக்கத்துல எட்டு பக்கத்துல புஷ்பங்களை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா பெருமாள் கிட்ட அத்தனை ஆசையோட சமர்ப்பிக்கிறாராம். ஆக அப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம், ரெண்டு அர்த்தம் உண்டு, உள்ளர்த்தம் வெளியர்த்தம். நான் என்ன பண்றேன்னு கேட்டானா, நாளாத மலர் நாடி அப்படின்னா கஷ்டப்பட்டு புஷ்பங்களை எல்லாம் நான் கொண்டு வந்து, தேட முடியாத புஷ்பங்களை எல்லாம் தேடி கொண்டு வந்து நாடோறும் ஒவ்வொரு நாள் தோறும் நாரணன் தன் வாடாத மலரடி கீழ் திருமாலைய திருவடியில சமர்ப்பிக்கிறேன். இந்த திருவடி எப்படி இருக்குன்னு கேட்டனா, நான் கொண்டு வந்த புஷ்பங்களுக்குள்ளே அதே மாதிரி இருக்கு. இந்த புஷ்பம் எட்டு புஷ்பத்தோட ஒன்பதாவது புஷ்பம் மாதிரி அந்த திருவடி அதுவும் பூ மாதிரி தான். இந்த புஷ்பத்துக்கு அந்த புஷ்பத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம், அது வாடாத மலரடி, இதுவோ வாடி போயிரு. வாடாத மலரடி கீழ் வைக்கவே வகுக்கின்று, அதுக்காகவே என் சரீரம் இருக்கு, வேற எதுக்காகவும் இல்ல, என் பிறப்பு அதுக்காகத்தான். ஏன்னா விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம், பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு தான் அந்த கையை காலு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் அப்படின்னு, அதுக்காகத்தானே நான் இருக்கேன். அப்படி இருக்கச்ச வீடாடி வீட்டு இருத்தல், இப்படி பகவானுக்கு பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதுவும் வீட்டு இருத்தல், பகவானுக்கு பிரிஞ்ச கஷ்டம் இருக்கு, ஆனா சரீரங்கள்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு, இப்படி ஒண்ணு எனக்கு தேவையா, இந்த ஒரு தௌர்பாகியம் எனக்கு தேவையா அப்படிங்கிற. அதனால ஊடாடு பணிவானாய் உரைத்தீதாய் எனதுடனே, நீ என்ன பண்ணணும், நீ நேர போய் அங்க போய் சொல்லு, அவன் கேட்கலைன்னா ஈராய் என் உடம்ப உள்ள புகுந்து இதை ரெண்டாக்கவே ஆக்கிடும், எனக்கு இனிமே உயிர் தேவையில்லை அப்படின்னு. இந்த பாத்திரத்துல நாடாத மலர் நாடி அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம், பல விதமான புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை எல்லாம் எம்பெருமான் கிட்ட கொண்டு வந்து பிரயத்தனைன்னு கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு, அது நம்முடைய சொரூபம். இங்கே உள்ளான அருள் செய்யும் போது வெறும் புஷ்பம்னு மாத்திரம் இல்லாமல் அதற்கான உபகரணங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் சொல்றாலும், சர்வஸ்வாமியான தன் திருவடிகளிலே
அபரியந்த கந்த புஷ்பதி சர்வ பரிச்சரிய உபகரணங்களைக் கொண்டு சர்வ காலமும் சர்வசேஷ விருத்தியும் பண்ணுகைக்காக ஒன்றோ என்னுடைய சுரூபம். அதுக்காகத்தானே என்னுடைய சுரூபம் இருக்கு. ஆன பின்பு ஆனால் நான் அதை விட்டுட்டு இருக்கனே. ஆன பின்பு இப்படி சேஷதைக சுவாவையானதானே தன்னை விசிலேஷித்து விசேஷத்திலே அபிஷிக்தையா இருக்கும் இப்பொல்லா விருப்பு என் செய்வதோ. விசேஷம் பிரிஞ்சிருக்கேன் மாத்திரம் இல்ல, இந்த பிரிஞ்சிருக்கிறதே அபிஷேகம் பண்ணாம இருக்கான். அதாவது வீடாடி வீட்டு இருத்தல் அப்படிங்கிறா. எம்பெருமானை பிரிஞ்சு அவன் ஏதோ பெரிய சாம்ராஜ்யம் கிடைச்ச மாதிரி இருக்கான். இவன் அதனால எம்பெருமானை பிரிஞ்சு அதுலேயே அபிஷேகம் பண்ணிப்பட்ட மாதிரி இருக்கனே. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிற சுவாமி தேசி கருணே தொஞ்ச புனேஷு சாருவோமி. நீ யாரு அப்படின்னு கேட்டானா, யார் அபராதம் பண்ணவாளோ அவள்லாம் எடுத்தா அவளுக்குலாம் சக்கரவர்த்தி நான் அப்படிங்கிற. அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி கருணைய தொஞ்ச குணேஷு சார்வபௌமி. நீயோ குணங்கள்ல நீ சிரேஷ்டம். எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள்லாம் வச்சு பார்த்தா அந்த சார்வபௌமன் யார், ராஜா யாருன்னா கருணை அப்படிங்கிற குணம். இங்க அபராதங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த அபராதங்கள்லாம் இதுக்கெல்லாம் சார்வபௌமன் யாருன்னா அடியன். அப்ப நான் ஒரு பக்கம் ராஜா இருக்கேன், நீ ஒரு பக்கம் ராஜா இருக்க. விதுஷி ஸ்திதி மீதிசி ஸ்வயம்மா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வீடாடி வீட்டிருத்தல். நான் வந்து எம்பெருமானை பிரிஞ்சு அந்த ஒரு சிம்மாசனத்தில் போய் நான் உட்காந்துருக்கேன். அத்தனை அந்த பிரிவு துக்கத்தில் இருக்கேன். ஊடாடு பணிவாடாய் உரைத்தீராய் எனதுரு என்று எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்தால் அவன் உபேட்சித்திருந்தானாகில் பின்னை வந்து ஈர வேணும் என்கிறாள். அவன் பேசாமல் இருந்தானா அப்புறம் வந்து என்ன வந்து உடலுக்குடன் வந்து என்னை இப்போ வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ என்பதாக சொல்லுகிறார் அப்படின்னு. நான் ஆபந்தைஹி இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் சொல்லும்போது சுவாமி தேசிகன் நான் ஆபந்தே, அதாவது நாரணன் அப்படின்னு இருக்கப்படினால நாராயணன்னா நாரர்களோடு கூட ஜீவர்களோடும் அச்சேதன வஸ்துக்களோடும் பல விதமான சம்பந்தம் உடையவன் ஆச்சிதமாக இருக்கிறவன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நான் கேட்கல, சம்பந்தம் உள்ளவன்கிட்ட தானே பொறுமை வேணும் அப்படின்னு கேட்கிறோம். அதனால நானாபந்தம் நாராயணனுக்கும் நமக்கு எத்தனை சம்பந்தம் அப்படின்னு கேட்டா மாதா பிதா இவத்தையான் ஸ்லோகத்தில் சொல்ற மாதிரி இல்ல துமைய மாதாச்ச பிதா துமைவன் சொல்ற மாதிரி அவை நமக்கு மாதாவும் பிதாவாகவும் இன்னும் சகலவித பந்துவாகவும் எம்பெருமானே இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் கட்டாயம் மன்னிப்பான் அப்படின்ற அர்த்தத்தை இங்க சொல்ற. உடனாழி பிறப்பு வீடு உயிர் முதல முற்றுமாய் கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடலாழி அம்மாளை கண்டக்கால் இது சொல்லி விடலாடி மட நெஞ்சே வினையும் ஒன்றாமளவே. அடுத்து தன்னுடைய நெஞ்சு தன்னுடைய மனசு மனசை பார்த்து சொல்லுகிறார். கீழ்பாட்டிலே எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பத்தி சொன்னார். அது இவருக்கு ரொம்ப ஆழ்வா இருக்க ரொம்ப ஆசையா இருக்கான். இந்த கைங்கரியத்தை பத்தி பேச்சு வந்த உடனே அவர் மனசு துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். எப்படி ஆனால் இந்த கண்ணுக்குட்டி இருக்கோ இல்லையோ அது தாய்ப்பசு தூரத்தில் வருதுன்னு பார்த்த உடனே இங்க துடிக்க ஆரம்பிக்கும். கண்ணுக்குட்டி கட்டி வச்சிருப்பா, தாய்ப்பசு மேய போயிடும் கரத்தால. சாயங்காலம் அந்த அம்மா பசு வருதுங்கிறத பார்த்த உடனே இந்த கட்டி வச்சிருக்க கண்ணுக்குட்டி அங்க இருக்கிறது துள்ளும். அப்படியே அம்மா வந்த உடனே அம்மா போய் பால் சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஆழ்வாருடைய மனசு துள்ள ஆரம்பிச்சிருக்கும். அப்ப அந்த மனசை பார்த்து இவர் இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். ஏ மனசே அப்படின்னு மட நெஞ்சே அப்படிங்கிறார். ஆழமான மனசே அப்படின்னு அர்த்தம். மனசே சம்சாரத்தில் அடிக்கடி பிறந்து பல சரீரங்களை ஆத்மாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்துக்கு வேண்டிய போக்கிய வஸ்துக்கள், அந்த போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய இந்திரியங்கள் முதலான போக உபகரணங்கள், இது எல்லாத்தையும் உண்டு பண்ணுவான் எம்பெருமான். அது மாத்திரமல்ல அந்த ஜீவர்களை அந்த சரீரத்திலே இட்டு அவர்களை ரட்சிப்பவனும் எம்பெருமான் தான். கையிலே சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு எல்லாரையும் ரட்சிப்பவன் நான் அப்படின்னு காண்பித்துக் கொண்டு திருப்பார்கடலே சயனத்திலே எழுதியிருக்கிறான். இதெல்லாம் வச்சு பார்த்தாலே அவனுக்கு தான் கருணை அதிகம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சிருஷ்டிச்சவன் யாரு, ரட்சிச்சவன் யாரு, இதெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு கருணை அதிகம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், கருணை மிக்க அவனிடம் போய் என்னுடைய விஷயங்களை எல்லாம் போய் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொன்னால் அவன் நம்மோடு கூட வருவான். மனசே அது வரைக்கும் நீ என்னை விட்டு போயிடாது. இந்த மனசு சொல்றதை பார்த்து கட்ட அறுத்துட்டு கண்டுகூட்டி போற மாதிரி இவளை விட்டு போயிடும் போல இருக்கான். நீ என்னை விட்டு போகாதே, எம்பெருமான் வர வரைக்கும் நீ என்னிடம் இரு, எம்பெருமான் இந்த விஷயத்தை சொல்லு, நீ விஷயத்தில் அவன் வர வரைக்குமாவது நீ என்னுடன் இருக்கு, என்னை விட்டு போகாதே அப்படின்னு இந்த பாசுரம்.
உடலாழி பிறப்பு வீடு, உயிர் முதலாம் முற்றுமாய் கடலாழி நீர் தோற்று அதனுள்ளே கண் வளரும். எம்பெருமான் எதை எதையெல்லாம் சிருஷ்டிச்சான்னு அழகா சொல்றார். உடலாழி பிறப்பு வீடு, உயிர் முதலாம் முற்றுமாய் அப்படின்னு. உடல்னா சரீரம், ஆழி பிறப்பு அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு, சரீரம் பிறக்கிறது. பிறக்கும் போது ஆழினா சக்கரம், சக்கரம் போல மேல போய் கீழ் வந்து, மேல போய் கீழ் வந்து, இப்படியே சக்கரம் போல பிறப்புகள் வந்து இருக்கு. அது மாத்திரமில்ல, அந்த உடம்புகள்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், ஒரு அச்சேதனமான உடம்பு, அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா அப்படின்லாம் எம்பெருமான் சேர்த்து இது மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறான். இதுக்கு முற்றுவாய் அப்படிங்கிற அப்படின்னால போக்கிய போகோபகரண போகஸ்தானங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். ஒரு ஜீவன்னா அந்த ஜீவன் போகத்தை அனுபவிக்கிறதுக்கான இடம் தான் சரீரம். அவனுக்கு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு விஷயம் வேணும் இல்லையோ, அதுக்காக வெளியில எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கு. அதுக்கப்புறம் போகத்துக்கு உபகரணங்கள் வேணும் இல்லையோ, அதனால இவனுக்கு இந்திரியங்கள்லாம் கொடுத்துருக்கான். இந்த இந்திரியங்கள்னாலே அந்த விஷயங்களை இந்த சரீரத்தில் இருந்து அனுபவிச்சின்று அப்படின்னு ஏற்பாடு பண்ணிருக்கானா. இப்போ கடலாடி நீர் தோன்றி அதனுள்ளே கண் வளரும், சமுத்திரத்துல ஒரு தோன்றி எம்பெருமான் அதனுள்ளே கண் வளர்ந்துருக்கான், துயில் கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட அடலாடி அம்மானை கண்டக்கால் சக்கரமுடைய அந்த திருமாலை, என்னுடைய சுவாமியை நீ பார்த்தாயானால் இது சொல், நீ இந்த விஷயத்தை சொல்லு. இந்த விஷயம் போன பாட்டில் சொன்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லு. வினையும் ஒன்றாமளவே விடல் என்ன விட வேண்டாம், வினையும் ஒன்றாமளவே, வினையும் பாப்பம் பண்ணவர்களே நாம் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வரைக்கும், எம்பெருமானை சேர்க்கிற வரைக்குமாவது நீ எங்களை விட்டு பிரியாமல் நீ இரு அப்படிங்கிறதாக மனசை சொல்லி அருளை செய்கிறார். தன் திருவுள்ளத்தை குறித்து சொல்கிறாள் அப்படின்னு இந்த பாசுரத்து, இந்த பாசுரத்தோடு கூட இந்த தூது விடுறது முடியுது. கடைசியாக தன்னுடைய மனசை தூது விடுவதாக வந்திருக்கு. ஸ்வரக்ஷா அவஹித தமதையா, நம்மளை ரட்சிப்பதிலே ரொம்ப கவனம் உள்ளவனாக இருக்கான். எம்பெருமான் எப்படிலாம் ரட்சிக்கிறான், சரீரத்தை கொடுத்து, இந்திரியங்களை கொடுத்து, போக்கிய வஸ்துக்களை கொடுத்து, நமக்கு போகத்தை அனுபவிக்க செய்து, அதில் நம்மளை காப்பாற்றுறதுல ரொம்ப அவதானத்தோடு கூட, ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் கட்டாயம் வருவான். அதனால் அவனிடம் போய் சொல்லி நீ அது வரைக்குமாவது என் கூட இரு என்று மனசை வேண்டிக் கொள்கிறான். கிருஷ்ணன் நம்மளை எல்லாம் பொறுத்துக் கொள்வான் அப்படிங்கிறதாக இந்த பாட்டனுடைய சாரமாக அருளை செய்தார். கடலாழி நீர் தோன்றி அதனுள்ளே கண் வளரும், கடலாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி, விடலாய் மட நெஞ்சே வினையும் ஒன்றாம் அளவே. அளவி என்ன எழுலகத்தவர் பெருமான் கண்ணனை, வளவயல் சோழ் வன்குருகூர் சரகோபன் வாய்ந்துரைத்தான். அளவி என்ன அந்தாதே ஆயிரத்தொழிப்பத்தின் வளவுரையால் பிறலாகும் வானோங்கு பெருவளமே. இந்த பாட்டு 11வது பாசனம். இங்கே பலஸ்ருதி, யார் இந்த திருவாமொழியை அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்கும் பலன் என்னங்கிறத ஆழ்வார் சொல்ற 10 பாட்டில நாயிகா பாவத்தில இருந்து 11வது பாட்டில ஆழ்வார் தன்னுடைய திருநாமத்தை சொல்ல வைக்கும். இப்ப ஆழ்வாராக மாறிட்டார். ஆழ்வாரமாய் வளவயல் சோ வன்குருகூர் சடகோபன் அப்படின்னு குருகூர் சடகோபன் தன்னுடைய திருநாமத்தை சொல்லிக்கிறார். எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டா, அளக்க முடியாத மகிமையோட பெருமையோடு கூட இருக்கான். எல்லா உலகங்களையும் நியமனம் பண்ணக்கூடியவனாக இருக்கான். ஆசிரியர்கள் எல்லாம் அவனிடம் கிட்டி அவனை சேவிக்கும்படியாக ஒரு எளிமைங்கிற சுபாவத்தோடு இருக்கான். அந்த எம்பெருமானை பற்றி ஆழ்வார் அருளி செய்தார். அதுல 1000 பாட்டு, அதிலே அளக்க முடியாத பெருமை பெற்ற ஒரு 10 பாட்டு. இந்த 10 பாட்டுகளை நன்றாக ஒருத்தன் பாராயணம் செய்தால் இப்பத்தின் வளம் உடையால் அந்த படிப்பதாலே வானோங்கு பெருவளம், மேலே சீதைகள் லோகத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதால ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை இவன் பெற முடியும் அப்படின்னு இதனுடைய பலம், அதாவது சீதைகள் லோகமே கிடைக்கும் என்பதாக சொன்னார். அளவி அளவி என்ன ஏழுலகத்து அவர் பெருமான் கண்ணனை, அளவி என்ன அளப்பில்லாத பெருமை உடையவன் எப்படின்னு அர்த்தம். ஏழுலகத்து அவர் பெருமான் கண்ணனை, ஏழு லோகங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சுவாமியான கண்ணன் அர்த்தம். வளவயல் சோழ் வன்குருகூர் சடகோபன், அவருடைய குருகூர் கஷேத்திரமானது வளவயல் சோழ் ரொம்ப சமிருத்தி அப்படிங்கிற சடகோபன் வாய்த்து உரைத்த அளவி என்ன அந்தாதி. எம்பெருமானுக்கு எந்த பெருமையும் அந்த பெருமை அவனுடைய திருவாய்மொழிக்கும் இருக்கு. அதன் பெருமையும் அளக்க முடியாது, இந்த திருவாய்மொழி பெருமையும் அளக்க முடியாம இருக்கான். அளவி என்ன அந்தாதி ஆயிரத்தொழிப்பத்தின் வள உரையால், இந்த 10 பாட்டை நன்கா வள உரை நன்றாக படிப்பதனாலே
வானோங்கு பெருவளம், மேலே தீயை என்ற லோகத்திலே பெருவளம் நல்ல சமிருத்தி, எம்பெருமானுக்கு கைங்கரிய சமிருத்தியை இவன் பெறலாகும், இவன் பெற முடியும் அப்படின்னு அர்த்தம். அளவையல் சோல் வன்குருகு சடகோ பன்வாய் துரைத்த அளவி என்ன அந்தாதி ஆயிரத் தொழிற்பத்தின் வளவுடையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே. இது ஆழ்வார் தன் பாவத்தில் நாயகா பாவத்தில் இல்லாமல் நமக்காக அருள் செய்த பாட்டான் அப்படின்னாலே இங்க பிள்ளான் வந்தா என்கிறார்னு முடிக்கும். பொதுவா என்கிறாள்னு சொல்வார், இல்லைன்னு சொல்றது யார் நாயகா பாவத்தில் சொல்லும் போது இங்கே அப்படி இல்லை. அதாவது அபரிச்சேத்தி மகை உடைத்தான இத்திருவாய்மொழியை அழகியதாக சொல்ல வல்லவர் திருநாட்டிலே சென்று பகவத் கைங்கரிய ரூப மகா சம்பத்தை பெறுவர்கள் என்கிறான். திருநாட்டிலே சென்று பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று அர்த்தம். ஆக இந்த திருவாய்மொழியிலே க்ஷாமியதி தியாக கிருஷ்ணம், கிருஷ்ணன் க்ஷாமியதி, கிருஷ்ணன் நம் பிழைகள் எல்லாம் பொறுப்பான், அப்படிப்பட்ட கல்யாண கொடுமை நிரமை நிரம்பியவன், ஆச்சரியருடைய தோஷத்தை பார்க்காதவன் அப்படின்னு அர்த்தம் சொன்னதாச்சு. இந்த பத்து பாட்டில் இன்னொரு விசேஷமான அர்த்தம் இருக்கு. பறவைகளை எல்லாம் தூது விட்டுருக்க, பறவைகளை சொல்லும் போது தேசிகா தத்திர தூதாகான்னு சுவாமி தேசிகனே முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது ஆச்சாரியர்களை தான் பறவைகள்லாம் சொல்ற வழக்கம், பறவைகளுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் எத்தனையோ ஒற்றுமைகள் இருக்கு. பறவைகள்லாம் எப்படி தூது போறதோ அதே மாதிரி ஆச்சாரியர்கள் தான் நமக்காக எம்பெருமான் கிட்ட போறார்கள். நம்முடைய விஷயத்தை எம்பெருமான் கிட்ட சொல்லி சரணாகதி பண்ணி இருக்கிறவர்களே ஆச்சாரியர்கள் தான். அங்கிருந்து இங்க வந்து அவன் விஷயத்த நம்ம கிட்ட சொல்றா, இங்கிருந்து போய் நம்ம விஷயத்த அவங்ககிட்ட போய் சொல்றார். ஆஞ்சநேயர் எப்படி பெருமாளை கட்டியும் சேர்த்து வச்சாரோ அந்த மாதிரி நம்மையும் பெருமானையும் சேர்த்து வைக்கிறார். பெருமாளுக்கும் நம்மளை கிடைக்கல பாவம் பண்ணிருக்கோம், நமக்கும் பெருமாளை கிடைக்கல. இப்படி போது ஆச்சாரியர்கள் வந்து பகவத் விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லி நம்மளுடைய ஒரு ஆக்கிஞ்சன்யாதிகளை பெருமாளிடம் விஜயாபனம் பண்ணி சரணாகதி பண்ணி வச்சிருக்க அப்படின்னால ஆச்சாரியர்களை தான் இங்க தூத்து விடுறதா அர்த்தம். அது வந்து ஒவ்வொரு பக்ஷி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு பக்ஷி சொல்லிக்கொள்ளும், அதுக்கு தாத்பரியம் என்னங்கிறதுக்காக சுவாமி தேசியன் அழகா ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். சத்ரி பவ்யான் சுவாச்சா சுசரித சுபகான் கிருஷ்ண சாரூக்கிய சௌமியான் சுவாகாரோதாரசீலான் தனுதிருத பகவல் லக்ஷ்மணோ பால்யகுப்தான் சாத்திர ஸ்வச்சந்த விருத்தீரே அதிகத சிசிரான் அந்தரங்கோக்தி யோக்யான் ஆச்சாரியான் கிருஷ்ணலப்தம் அவிணுத சதஜித் பிரேயசி தூத நீத்யா. முதல் பாசுரத்திலே அஞ்சிரே மட நாராய் அப்படின்னு நாரையை பார்த்து சொன்னார், நீயும் நின் அஞ்சிரே சேவலுமான்னு நாரையும் சேவலுமாக சேர்ந்து இருக்கு. சத்ரி பவ்யான் எப்படி நாரையானது சேர்ந்தே தம்பதிகளாக சேர்ந்து இருக்கோ, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பெருமானோட சேர்ந்தே இருப்பார்கள், பிரிய மாட்டார்கள், அவனோட சேர்ந்தே கொடுத்துற மாட்டின்றாலாம் ஆச்சாரியர்கள்லாம். அதனால பறவைகள் எப்படி சேர்ந்து இருக்கோ அந்த மாதிரி அவன் சேர்ந்து இருக்க அப்படினாலே ஆச்சாரியர்கள் சேர்ந்து இருக்க அப்படின்னாலே சத்ரி பவ்யான் சுவாச்சா. இரண்டாவது பாசுரத்திலே குயிலை பற்றி சொன்னார், ஏன்னா குயில்கள் அப்படின்னு, குயில் அப்படின்னாலே அதனுடைய மதுர வாக்குடையது அப்படின்னு தானே அர்த்தம். ஆச்சாரியர்கள் தம்முடைய மதுரமான வாக்கினாலே எல்லாரையும் ஆவர்ஜனம் பண்ணபடினாலே எல்லாருக்கும் சதுபதேசம் பண்ணிடு அப்படின்னாலே அந்த மதுரமான வாக்குக்கு கட்டுப்பட்டு அநேகம் பேர் மனசு திருந்தபடினாலே சுவாச்சா நல்ல வாக்குடைய குயில் போல ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளா. சம்சவே மதுரம் வாக்கியம் அப்படின்னு ராமாயணத்துல வரும். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மதுரமான வாக்கியத்தை ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி கிட்ட சொன்னாரா, அசோகவனத்திலே வாடி இருக்கக்கூடிய சீதா பிராட்டிக்கு ஆஞ்சநேயர் வார்த்தை எப்படி மதுரமா இருந்ததோ அந்த மாதிரி சம்சாரத்துல தாபத்துல இருக்கு நமக்கு ஆச்சாரியனுடைய வார்த்தை தான் மதுரமா இருக்கு. அதனால சுவாச்சா குயில் போல சொல்றாராம். சத்ரி பவ்யான் சுவாச்சா சுச்சரித சுபகானே. அடுத்தது அன்னம், அன்னம் வந்து அழகான நடையுடையது, மென்னடையோ அன்னங்கள் அப்படின்னு வந்தது. ஆழ்வார்களுடைய அழகான நடை, ஆச்சாரியர்களும் அழகான நடையுடையவர்கள், நடைனா நடத்தைன்னு அர்த்தம், நல்ல அனுஷ்டானங்கள் உடையவர்கள். அதை பார்த்து நாம பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத எல்லாம். அனுஷ்டானம் கர்மானுஷ்டானம் மாத்திரம் இல்ல, ஒரு சரித்திரம், நல்ல சரித்திரம், நல்ல நடத்தைன்னு சொல்றாள்யோ, நல்ல சரித்திரத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அன்னம் போல இருக்கிறவர்கள். கிருஷ்ண சாரூபிய சௌமியான் அது மாத்திரம் இல்ல, அகன்றில் பட்சி பத்தி அன்னில் பட்சி பத்தி சொல்லும் போது நன்னீல வந்தில்கள் அப்படின்னு சொன்னார். எம்பெருமான போலவே இருக்கான், அது எம்பெருமான நீல நிறத்துல இருக்கான், இந்த பட்சிகளும் நீல நிறத்துல இருக்காங்க. அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் எம்பெருமானை போலவே இருப்பா, அவன மாதிரியே வஸ்திரங்கள் தரிச்சுட்டு அவன மாதிரியே பரண தர்மம் எல்லாம் இருந்து அப்படியே இருப்பாளாம். கிருஷ்ண சாரூபிய சௌமியான், கிருஷ்ணனுடைய சாரூபியம், அவனை பார்த்தா கிருஷ்ணனை பார்த்த மாதிரி தோணும், அந்த மாதிரி இருப்பார்களாம் ஆச்சாரியர்கள். சுவாகாரோ தாரசீலான். அடுத்தது ஆச்சரியமான
உதாரம், உதாரணம்னா நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு. ஆச்சாரியர்கள் நமக்கு எதை கொடுக்குறா அப்படின்னா கிருஷ்ணனையே கொடுக்குறா. நல்ல ஆகாரமாக கிருஷ்ணனையே நமக்கு தொடுகிறாளாம். மல்கநீர் புணர் படர்ப்பை இறை பேர் வன் சிறு குறுகேன்னு குறுகையை பத்தி சொல்லும் போது தன்னுடைய குஞ்சுகளுக்காக இறையை தேடி தேடி அது பார்த்து கொண்டு வந்து கொடுக்கறதாம். அந்த மாதிரி எப்படி சொன்னா நமக்கு புரியும் அப்படிங்கிறதா அதெல்லாம் அலசி பார்த்து சாஸ்திரங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து நமக்கு தேவையான மாதிரி விஷயங்களை எடுத்து நம்ம கிட்ட எம்பெருமானையே நம்ம கிட்ட கூட்டி கொடுப்பவர்கள், நமக்கு ஆகாரமாக எம்பெருமானை காமிச்சு கொடுப்பவர்கள், உண்ணும் சோறு பருகினியும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிறவன் நமக்கு உணர்த்துவர்கள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அப்படிங்கறத சொன்னார். தனு திருத்த பகவன் லக்ஷ்மணஹா சரீரத்தில் எம்பெருமானுடைய அடையாளங்களை தரிச்சிருக்கா. இது வண்டுகள் மாதிரி, வண்டுகள்லாம் பார்த்தா சக்கரம் இருக்கும் உடம்புக்குள்ள, இந்த பெருமாளுக்கு சக்கரம் இருக்கா, பெருமாளுடைய நிறம் இருக்கும், கருப்பா இருக்கும், நீளமா இருக்கும், சக்கரங்கள்லாம் தரிச்சிருக்கும். அந்த மாதிரி பகவானுடைய சங்கம் சக்கரங்களெல்லாம் இவர்கள்லாம் சரீரத்தில் தரிச்சிருந்து பகவானுடைய திருவடியே தன்னுடைய திருநாமமாக நெற்றியில் எல்லாம் தரிச்சுட்டு இருக்க அப்படின்னால பகவத் சின்னங்கள்லாம் இவர் தரிச்சுட்டு இருக்காள், வண்டுகள் மாதிரி இருக்கா அப்படின்னா. தனு திருத பகவல் லக்ஷ்மணோ பால்ய குப்தான், அடுத்தது பால்யத்தோட இருக்காளா, ரொம்ப நல்லா ஞானங்கள்லாம் இருந்தா கூட நிறைய பிரபாவங்கள்லாம் இருந்தா கூட ஏதோ ஒன்னும் தெரியாம குழந்த மாதிரி இருப்பாளாம் அவளாம். இளங்கிளியே அப்படின்னு பாசுரத்துல வந்து தெரியும், வெறும் கிளின்னு சொல்லாம இளங்கிளி அப்படின்னு சொன்ன அப்படின்னா இளங்கிளினா மடப்பவருடைய கிளி, ஒன்றும் தெரியாத ஒரு கிளி, சின்ன கிளி. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் பால்யான திஷ்டா சேதன வேதம் சொல்லுது, தன்னுடைய பெருமையை வெளியில காமிச்சுக்காமல் நம்ம லெவலுக்கு அவ இறங்கி வந்து நமக்கு உபதேசம் பண்ற அளவு ஒரு கல்யம். அதனால இளங்கிளி, அது மாத்திரம் இல்ல கிளி சொன்னதை திருப்பி சொல்லும். ஆனா ஆச்சாரியர்கள் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே அவருக்கு அவ ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நமக்கு அப்படியே சொல்றார், சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்க அப்படின்னால இளங்கிளினா பால்ய குப்தான் லக்ஷணோ பால்ய குப்தானே சாத்திர ஸ்வச்சந்த விருத்தினே. அது இல்லாம ஆச்சாரியர்கள் வந்து பூவை பறவை மாதிரி இருக்கா, நீலையே சிறு பூவாய் நெடுமாறன் பூவை பறவை சொன்னாலும் ஐயோ என்ன பண்றார்கள் இவர்கள்னா, சிஷ்யர்களுக்கு அவா வசம்மதமா இருக்கா, சிஷ்யர்களை அவா காரியம் சிகிச்சுக்கிறா, அது சிஷ்யர்கள் சொன்னா கேட்கறா, இவா சொன்னா சிஷ்யர்கள் கேட்கறா, ரெண்டும் இருக்கு. சாத்திரர்களை தன் அதீனமாக நிறைய வித்தியார்த்திகள்லாம் வச்சிருந்து வித்தியார்த்திகள்லாம் தனக்கு அதீனமாக வச்சிருந்துருக்காள், அவருடைய பிரார்த்தனையை இவர் நடத்தி அவளுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்க இங்க வரணும் அங்கே வரணும் இதை சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னால பூவை பூ போல இருக்கா, பூவை பறவை மாதிரி இருக்காளாம். ஏன்னா பூவை பறவை நீ அலையே சிறு பூவாய், என் கஷ்டம் உனக்கு தெரியறது இல்லையோ, இப்ப எனக்கா இதை சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சாரியர் நம்ம கஷ்டத்தை புரிந்து நமக்காக எடுத்து சொல்பவர்கள் என்ன அர்த்தம். சாத்திர ஸ்வச்சந்த விருத்தின்னு அதிக தசிசிரான்னு அடுத்த பாசத்திலே காற்று, வாடை காற்று, தென்றல் காற்று தூது விட்டா அது அதிகத சிசிரான், தென்றல் காற்று ஏன் குளிர்ச்சியா இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் ஜலத்தினுடைய அம்சத்தை கலந்து வந்து குளிர்ச்சியா நமக்கு இருக்கு. இந்த மாதிரி ஆச்சாரியருடைய வார்த்தையானது குளிர்ச்சியாக நமக்கு இருக்கு, அவ குளிர்ச்சியை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கறாளாம் நம்மளுடைய தாபங்கள் எல்லாம் போகும்படியாக. அதிகத சிசிரான்னு அவளை பார்த்தாலே நமக்கு குளிர்ச்சி தோணும். அந்தரங்கோக்தி யோக்யான்னு அடுத்த பாசத்திலே மனசை தூது விட்டா, மனசுங்கிறது ரொம்ப அந்தரங்கமானது, நமக்கு அந்தரங்கமான விஷயங்களை மனசுக்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம், வெளியில யாரையும் சொல்ல முடியாது, அதனால மனசை பார்த்து தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் அந்தரங்கோக்தி யோக்கியர்கள், நமக்கு அந்தரங்கமான விஷயத்தை கூட நம்ம அவகிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு அந்தரங்கமான விஷயத்தை அவர்கள் சொல்றா, ஆச்சாரியர்களை நமக்கு ரொம்ப அந்தரங்கமா இருக்கா, நம்ம என்ன தப்பு பண்ணோமோ இல்லை எனக்கு என்ன சரணாகத்தினுமோ இதுவோ எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் சொல்ல முடியும், வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. அதனால மனசுக்கு சமானமா அவள் இருக்காளா, நம்மளுடைய மனசே அவள் தான் சொல்லும்படி இருக்காளா. அந்தரங்கோக்தியோ கியான் ஆச்சாரியான், ஆக இந்த பத்து பாட்டுக்கு சொன்ன பத்து பறவைகள்ங்கிறது ஆச்சாரியர்களுடைய பத்து சுபாவத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை தூது அனுப்புறாங்கிறது தான் இதனுடைய சாரம். ஆச்சாரியான் கிருஷ்ண லப்தம், கிருஷ்ணன் விட்டு பிரிஞ்சு இருக்கிறனா அந்த கிருஷ்ணனை திருப்பி கொண்டு வரத்துக்கு ஆச்சாரியனை தான் நம்ம நம்பியிருக்கோம் அப்படின்னா, எப்படி ஆண்டாள் சொல்லுகிறாரோ செல்வர் பெரியர் நல்லவன் தோழி நாகனை விசை நம்பிறான் செல்வர் பெரிய சிறுமானிடவர் நாம் செய்வதன். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் கண்ணன் ஆண்டவர் சொல்றாருன்னா நாகரீக செய்ய நம்பிறான், திருப்பார்கடையில கஷீரத்துல கஷீரசாகரத்துல அங்கே சயனத்துல இருக்கக்கூடியவன் அவன் எத்தனை பெரியவன் நான் எங்க நான் போய் அவனை அடைய முடியாது அப்படின்னு விட்டான். இப்ப பேசாம இருக்க வேண்டியதுதானே அப்படின்னா அதுதான் என்ன, வில்லு புதுவை விட்டு சித்தர்னா எங்க அப்பா இருக்கிற அவர் கொண்டு வந்து சேர்ப்பார்னார், அவரை கொண்டு வரும் அந்த பெருமானை கொண்டு வந்து எங்கூட சேர்க்க முடியும்,
வில்லுபுதியை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு அறிவிப்பீர்கள் அது காணுவே. நீங்க பாருங்கதே எங்கோ எங்க பெரியாழ்வார் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் தங்கள் தேவரைனா தங்கள் பெருமாள் அவர் பெருமாளை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். தன்னுடைய உறவை அறுத்துட்டார், பெருமாளோடு கூட தனக்கு இருந்த உறவை அறுத்து ஆச்சாரியனோடு கூட தனக்கு இருந்த உறவை ஏற்படுத்தி அந்த ஆச்சாரியன் தன்னுடைய பெருமானை என்னோடு கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகிறார். வில்லுபுதியை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு அறிவிப்பரில் அது காண்டுமே அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் தான் நமக்கு கிருஷ்ணனை நமக்கு சேர்த்து வைப்பார்கள் அப்படிங்கிற பாவம் இதுல தெரியுது. ஆச்சாரியான் கிருஷ்ண லப்தோ அவருங்க சட்டஜித்தே பிரேயசி தூத நீத்தியா. அவர் நாயகியானவர் தூத்து விடுறதுங்கிற கணக்குல எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய ஜீவர்கள்லாம் ஆச்சாரியர் மூலமாகத்தான் கிருஷ்ணனை அடைய முடியும். அந்த ஆச்சாரியர்கள் இந்த மாதிரியான திவ்யமான சுபாவங்களுடன் இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு உள்ள அர்த்தத்தை இந்த பத்து பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு இதனுடைய சுவாபதேசமான ஒரு ஸ்லோகத்தையும் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையே ரொம்ப விரிவாக 2 மணி காலம் 3 மணி காலம் அப்படிலாம் சொல்ற வழக்கம். ஏன்னா ஆச்சாரியருடைய பிரபாவம் அப்படி இருக்கு, அந்த பறவை இவ்வளோட சாமியமும் அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஆச்சாரிய ஹிருதயம் முதலாம் அதெல்லாம் கூட ரொம்ப விஸ்தாரமாக எழுதியதார். ஏதோ 1-2 பிரதானப்பட்டது சொன்னதை தவிர பல விதத்துல ஒற்றுமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நாம அனுபவிக்க முடியும். எதுவானாலும் முக்கியமானது கிருஷ்ணன் வந்து நம்மளுடைய அபராதத்தை பொறுத்துவான். அப்படி அபராதத்தை பொறுக்கும்படி நம்மளுடைய தோஷங்களெல்லாம் எடுத்து சொல்லி இவர்கள் இந்த தோஷத்தோடு இருக்கக்கூடியவர்கள் உனக்காக காத்துன்னு இருக்கா, அதனால அபராதங்களை பொறுத்துரல் வேணும்னு சொல்லுகிறவர்கள் ஆச்சாரியர்கள். அதனால்தான் இந்த பறவைகள் கிட்ட இதை தூது விடுறதாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. இப்படியாக இந்த திருவாய்மொழி முடிகிறது. அடுத்த திருவாய்மொழி வளவேல் உலகின் முதலாம் எவானோர் இறை அறிவினையேன் அப்படின்னு ஆரம்பித்து நாம் 5வது தசகம் பார்க்கலாம். அவ்வாறு எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.